எயித்து க்வெஸ்டின், ஹெச் டியால் டிஃபரன்சியேட் பண்ணுறப்போ டிஹெச் பை டிடி அல்லது ஹெச் டேஸ் ஆஃப் டி எழுதிட்டாலும் கரெக்டு, அதுவும் இஷ்டம். இப்போ கவுனிங்கோ டியால் டிஃபரன்சியேட் பண்ணனா T பவர் என்னுக்கு தானே ஃபார்முலா, எப்படி எக்ஸால டிஃபரன்சியேட் பண்ணால் எக்ஸ் பவர் என்னுக்கு ஃபார்முலா, அதே மாதிரி டீயால் டிஃபரன்சியேட் பண்ணால் T பவர் என்னுக்கு தான் ஃபார்முலா. T இருக்க வேண்டிய இடத்துல T மைனஸ் ஒன் பை டீன்னு இருக்குது, அப்போ அதைய டீயா ட்ரீட் பண்ணிக்கலாம். அந்த பாக்ஸ் கொடுக்கறத டீயா ட்ரீட் பண்ணிட்டோம். எப்போ ஒன்னை இன்னொன்னா ட்ரீட் பண்றோமோ அதை தூக்கி ரஃப் கால் எழுதி திரும்ப டிஃபரன்சியேட் பண்ணி கொண்டு வந்து மல்டிப்ளிகேஷன் எழுதணுங்கிறத மறந்துடக்கூடாது. ஏன்னா அது டைப் டூ. இங்க இருக்கிறது கரெக்டா அங்க இருந்தா ஒரு தடவை டிஃபரன்சியேட் பண்ணிட்டு அதுதான் ஃபைனல் ரிசல்ட். ஆனா ட்ரீட் பண்றப்போ அந்த ட்ரீட் பண்ணதை மறந்துடாம டிஃபரன்சியேட் பண்ணி மல்டிப்ளிகேஷன் எழுதணுங்கிறத திரும்ப திரும்ப எல்லா சம்லையும் இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற. இப்ப கவுனிங்க டிஆர் டிஃபரன்சியேட் பண்றோம் கரெக்டா, டி பவர் என் இல்லை, அப்ப இதை டிஆர் ட்ரீட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்க இது டி தானா, டி பவர் என்னுக்கு என்ன ஃபார்முலா, என் இன் டூ என்னங்கிறது த்ரீ பை டூ. டி பவர் ஒரிஜினல் டி என்னது, டி மைனஸ் ஒன் பை டி. என் இன் டூ டி பவர் என் மைனஸ் ஒன் என்னங்கிறது த்ரீ பை டூ மைனஸ் ஒன் இன் டூ. இப்போ இந்த டிஆர் ட்ரீட் பண்ணனை தூக்கி ரஃப் கால்ஸ் எழுதிக்கலாம், என்னது டி மைனஸ் நியூமரேட்டர் டினாமினேட்டருக்கு வந்தாலோ டினாமினேட்டர் நியூமரேட்டருக்கு போனாலோ பவர்ல ஆப்போசிட் சைன். டீனா டி பவர் ஒன் அர்த்தம், டினாமினேட்டர்ல இருக்கிற டி பவர் ஒன் மேல போறப்போ டி பவர் மைனஸ் ஒன். இதைத்தான் இங்கே எடுத்து எழுதிக்கிற ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி இப்போ அதை டிஃபரன்சியேட் பண்ணி இங்கே ஒன்று வந்து மல்டிப்ளிகேஷன் எழுதணும். கவுனிங்க ஒரு வேரியபிள அதே வேரியபிளால் டிஃபரன்சியேட் பண்ணால் ஒன், எக்ஸை எக்ஸால் டிஃபரன்சியேட் பண்ணால் ஒன், அதே மாதிரி டீயை டீயால் டிஃபரன்சியேட் பண்ணால் ஒன் மைனஸ் டீயால் தான் டிஃபரன்சியேட் பண்ணுறோம் கரெக்டாக டி பவர் என் ஃபார்மெட். டி பவர் என்னன்னா அந்த பவர் கீழே வந்துடு, என் இன் டூ T பவர் n மைனஸ் ஒன், என்னங்கிறது மைனஸ் ஒன், என்னங்கிறது அது ஃபார்முலால் வரக்கூடிய மைனஸ் ஒன். அப்போ அதை சிம்பிளை பண்ணுங்க, ஒன் மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன் பிளஸ் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் டூ. டி பவர் மைனஸ் டூ கீழே வந்தால் டி பவர் பிளஸ் டூ. அப்போது ட்ரீட் பண்ண தூக்கி ரஃப் பார்த்துலேயே டிஃபரன்சியேட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி இங்கே கொண்டு வந்து மல்டிப்ளிகேஷன் எழுதிக்கலாம், ஒன் பிளஸ் 1 பை டி ஸ்கொயர், மோர் தென் ஒன் டேர்ம்னா பிராக்கெட் அவசியம். அப்போ டிஹெச் பை டிடி ஈக்குவல் டு த்ரீ பை டூ இன்டு டி மைனஸ் ஒன் பை டி இன்டு த்ரீ பை டூ மைனஸ் ஒன். கீழே இதில் என்ன ஒன், டிஃபரண்ட் டினாமினேட்டர், அப்போ எல்சிஎம் எடுக்கலாம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன், த்ரீ இன்டு ஒன் த்ரீ மைனஸ் ஒன் இன்டு டூ மைனஸ் டூ பை டினாமினேட்டர் இன்டு டினாமினேட்டர் டூ இன்டு ஒன் டூ. அப்போ த்ரீ மைனஸ் டூ ஒன் ஒன் பை டூ, இதோட சிம்பிளிஃபிகேஷன் ஒன் பை டூ இன்டூ ஒன் பிளஸ் ஒன் பை டி ஸ்கொயர்.